ராஜீவ் கொலை மறைக்கப்பட்ட உண்மைகள் என்ற பெயரில் ராஜீவ் கொலை வழக்கில் தண்டனை அனுபவித்து வரும் நளினி புத்தகம் ஒன்றை எழுதியிருக்கிறார். இதனை ஏகலைவன் என்பவர் தொகுத்திருக்கிறார். 2008 ராஜீவ்காந்தியின் மகள் பிரியங்காவுடன் நடந்த சந்திப்பு குறித்து நளினி தனது புத்தகத்தில் விளக்கமாக எடுத்துரைத்துள்ளார். அதில் தனக்கும் தனது கணவர் முருகனுக்கும் விடுதலை புலிகள் அமைப்புடன் தொடர்பு கிடையாது என்பதை அவரிடம் கூறியதாக தெரிவித்துள்ளார். விடுதலை புலிகள் இயக்கத்தில் இருக்கும் ஆண்களுக்கு 26 பெண்ணுக்கு 21 நிரம்பியிருந்தால் மட்டுமே திருமணம் செய்து கொள்ள அனுமதி வழங்கப்படுகிறது. அதற்கு முன்னர் திருமணம் செய்து கொள்பவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்பட்டது. அப்படி இருக்க தனது கணவருக்கு 21 இருக்கும்போது எப்படி தங்களுக்கு திருமணம் நடந்திருக்க முடியும் என பிரியங்காவிடம் நளினி கேள்வி எழுப்பியது அப்புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது. விடுதலை புலிகள் இயக்கத்தில் கணவர் முருகனை 2 தலைவர் என சிபிஐ குற்றம் சாட்டியிருப்பதாகவும், அது உண்மையெனில் கொலை நடந்தவுடன் வேதாரண்யத்திலிருந்து படகு மூலம் தனது கணவர் இலங்கைக்கு எளிதாக தப்பி சென்றிருக்க முடியும் என்றும் நளினி குறிப்பிட்டுள்ளார். மேலும் கொலை நடந்த 1991 மே மாதம் தனியார் நிறுவனம் ஒன்றில் நளினி பணியாற்றி வந்ததாகவும், ராஜீவ்காந்தி கொலை செய்யப்பட்ட அன்றைய தினம் கூட விடுப்பெடுக்காமல் நளினி அலுவலகம் சென்றிருந்ததாகவும் அப்புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். கொலை குற்றவாளி ஒருவரால் எப்படி சர்வசாதாரணமாக இருந்திருக்க முடியும் என்றும் நளினி கேள்வி எழுப்பியிருக்கிறார். இதனையெல்லாம் சிபிஐ கவனத்தில் எடுத்துக்கொள்ளவில்லை என அப்புத்தகத்தில் நளினி குறிப்பிட்டுள்ளார். கொலை நடந்த இடத்திற்கு பாரிமுனையில் இருந்து தான் பேருந்தில் சென்றதாக சிபிஐ தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அப்போது தனது உடம்பில் வெடிகுண்டுகளை கட்டிக்கொண்டு சென்றதாகவும் அதில் கூறப்பட்டிருக்கிறது. உண்மையில் வெடிகுண்டுகளை உடம்பில் கட்டிக்கொண்டு கூட்ட நெரிசலில் எப்படி பயணிக்க முடியும்? மேலும் வெடிகுண்டோடு பேருந்து இருக்கைகளில் அமர முடியுமா? அப்படியே அமர்ந்தாலும் அப்போது தங்களோடு பயணிக்கும் சக பயணிகளின் கண்ணுக்கு எப்படி தெரியாமல் இருக்கும் என்பதையும் நளினி பிரியங்காவிடம் கூறியுள்ளார். இதனை கேட்டு பிரியங்கா குழப்பமடைந்துள்ளார். அப்போது இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட மற்றவர்களும் குற்றவாளிகள் அல்ல என பிரியங்காவிடம் தாம் தெரிவித்ததாகவும், அதை கேட்டு பிரியங்கா கோபப்பட்டதாகவும், உங்களை பற்றியும் உங்கள் கணவரை பற்றி மட்டுமே பேசுங்கள் என்றும் மற்றவர்களுக்காக நீங்கள் பேச வேண்டாம் என பிரியங்கா தம்மிடம் கூறியதாக நளினி குறிப்பிட்டுள்ளார். இதனால் ஒரு நிமிடம் தாம் அதிர்ந்து போனதாக அந்த புத்தகத்தில் நளினி தெரிவித்துள்ளார்.